கொரத்தி கொரத்தி மண்ணில் கட்டிட்டு நிக்காளுமா. அம்மா எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்குமா, அதான் நான் ஜன்னல் சீட்ல உட்காருவேன். எங்களுக்கு மட்டும் எனக்கும் வாந்தி வர்ற மாதிரி தான் இருக்கு, நானும் ஜன்னல் சீட்ல தான் உட்காருவேன். இன்னும் மறுபடியும் சண்டை தான் போடுறாங்க. அந்த மனுஷன் அப்பல இருந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. பெட்ரோல் என்ன சும்மா வர கடைக்கு நீங்க ஏறுங்க, ஏறாம போங்க. நான் எவ்வளவு நேரம் தான் கார் கதவை பிடிச்சிக்கிட்டு உங்க சண்டையை பாத்துக்கிட்டு இருக்குது. இப்ப எவளாட்டி ஏற போறீங்களா இல்லையா, இல்லனா உங்களை இங்கேயே விட்டு போயிடுவோம். நான் முதல்ல ஏற மாட்டேன், இவ ஏறணும்னு தான் ஏறுவேன். இப்ப நான் மட்டும் இழுச்சவாயோ, இவ ஏறணும்னு தான் நான் ஏறுவேன். ஏங்க அப்ப நீங்க வண்டி ஏறுங்க, நம்ம போவோம். இவ்வளவு இங்கேயே கடக்கட்டி. மக்களே சண்டை போடாம ஏறுங்கம்மா, வீட்டுக்கு சீக்கிரம் போகணும்ல. ஏடி மூத்தவனே வரத்துல நீ தான ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்திருந்தா, இப்ப தங்கச்சி உட்காரட்டே. நீ வா அம்மா கிட்ட உட்காரு. அவதான் வந்து உட்கார்ந்துட்டல்ல, இனிமே நீ மாலை போட்டு அடிக்கணும், வந்து உட்காரு. சரிமா எல்லாரும் ஏறிட்டீலாம், வண்டி எடுத்துருவோமா? ஆ எல்லாரும் ஏறியாச்சுங்க, வண்டி எடுங்க. தலைய கொஞ்சம் நவுட்டி வைபே, நானும் பாப்பேல்ல. நீ எதுக்கு பாக்கணும், நீ அந்த பக்கம் பாரு. சரியான வஞ்சகம் முடிச்சவா. எபன் இப்படி என்னைய திட்டிக்கிட்டே இருந்தனா உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மறைச்சு உட்கார்ந்துக்கிடுவேன். இப்ப மட்டும் என்ன தெரியுதா, இப்பவும் மறைச்சுதான உட்காந்துருக்கா. எங்க ஒரு பச்சை புடவை கட்டிக்கிட்டு ஒரு அக்கா என்கிட்ட பேசிட்டு இருந்தா பத்தியலா, அதுதான் மல்லிகக்காவோட கொழுந்த முண்டாட்டி. அப்படியா, அந்த அக்கா நம்ம வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தது. அங்க வச்சு அந்த அக்கா பேசுறவே எனக்கு யாருனே பிடிபடல. நீங்க பேக்க பேக்க முடிச்சுக்கிட்டு நின்னதை நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்படியாமா பாத்துக்கிட்டு தான் இருந்தியோ? நான் உங்களை சாப்பிட கூப்பிடுறதுக்கு வந்தேன், அப்பதான் பார்த்தேன். எம்மா பாப்கார்ன் ஐஸ்கிரீம்லாம் சூப்பரா இருந்துச்சுலமா, நான் ரெண்டு வாட்டம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். அவியிட்ட நல்ல பணம் இருந்தோடனே நல்ல கிராண்டா கல்யாணத்தை பண்ணி பாப்கார்ன் கடை ஐஸ்கிரீம் கடைலாம் வச்சிருந்தாவ. நம்மளாலலாம் அப்படி வைக்கவே முடியாது, நம்ம வாங்கி திங்கறதோட சரி. எம்மா என் கல்யாணத்துக்கும் இதை மாதிரி பண்ணுவியாமா? நீ நல்லா படிச்சு வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சு அம்மாட்ட தான் அம்மா உனக்கு இதே மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். மக்களே அதுக்கு இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கு, அம்மாவா பெரிய ஆளா இருக்கு, அதுக்குள்ளேயே இதை சொல்லிக்கிட்டு கிடைக்கல என்ன? ஏங்க அவ கேட்டால அதான் சொன்னேன், இப்பமே சொன்னாதானே அவளுக்கு வேலைக்கு போகணும்னு தோணும். ஒரு எரும மாடு தூங்கிட்டு போல. யோபா எந்திரிப்பா, வீடு வந்துட்டு. எங்கவே வந்திருக்கு, சும்மா இருப்ப, தூங்க விடு. தூங்காதே பாப்பா தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே பாப்பா தூங்காதே. எதுக்கு நீ ஏமல துப்புனா, அதுக்குதான் அடிச்சேன். நான் பாட்டு தானப்ப பாடுனேன். நான் இப்ப உன்னை பாட்டு பாட சொன்னோ, நீ பாட்டா பண்ணா தூ தூணி என்ன துப்பிக்கிட்டு இருந்தா. நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனோட கடைக்கு போவோம். என்னம்மா வா அம்மா மடியில படுத்துக்கேன்.